2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க பாரத பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உளறல்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த உளறல்கள் தோல்வி பயம் அவருடைய பேச்சுக்கள்லேயே தெளிவுபடுது, அவருடைய பேச்சுக்களே அதை உணர்த்துது அப்படின்னா சமீபத்தில் அவர் எங்கெங்கெல்லாம் போய் பொது மேடைகளில் பேசுகிறாரோ அந்த பேச்சுகள் வந்து அவருடைய தோல்விகளை உறுதிப்படுத்துது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி அவர் என்ன பேசினார், எந்த இடத்துல என்ன பேசினார், அவர் என்ன உளறினார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறாங்க. முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா பால் விலை ஒரு லிட்டர் வந்து 500 ரூபாய்க்கு போயிருக்கும். சாதாரண பருப்பு எண்ணெய் விலை போன்றவங்கள்லாம் வந்து 500 ரூபாய்க்கு போயிருக்கும், பால் வந்து 300 ரூபாய்க்கு போயிருக்கும். இன்னைக்கு வந்து 200 ரூபாய் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 20 GB கிடைக்குது. அன்னைக்கு வந்து 1 GB தான் கிடச்சிச்சு. 1 GBக்கான விலையில் வந்து மொபைல் டேட்டா வந்து இன்னைக்கு 20 GB கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசியிருக்கிறாரு. அவருக்கு பல விஷயங்களை வந்து அவரே மறந்துட்டாரா, இல்லை தோல்வியில் தோல்வி பயத்தில் உளர்றாரா, என்ன பேசணும்னு தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கிறாரா, இந்தியா அப்படிங்கிற நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, 9 வருடங்களுக்கு முன்பாக என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவருடைய பேச்சு மூலமாக கேட்க தோணுது. காரணம் என்னன்னா அவருக்கு அவர் உண்மையிலே பிரதமர் பதவியில் தான் இருக்கிறாரா, இந்திய நாடு என்ன விதமான பொருளாதார சூழ்நிலையில் இருக்கு, விலைவாசி உயர்வுகள் என்ன மாதிரி இருக்கு, அதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா UPA 1 இருக்கட்டும் இல்லை UPA 2 இருக்கட்டும், 2004 2014 காலகட்டம் வரைக்கும் 1 ரூபாய் பெட்ரோலுக்கு கூடுனா கூட, இல்லை தக்காளி விலை வந்து 2 ரூபாய் கூடுனா கூட செய்தித்தாள்களில் பெரிய விஷயமா பேசப்படும், எதிர்கட்சிகள் போராட்டத்தில் இறங்குவாங்க, காங்கிரஸ் அரசு உடனே அமைச்சரவை கூட்டத்தை கூட்டும், அது பொருளாதார வல்லுநர்களை கூட்டும், இதை விலையை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமா டிவிலையும் பேப்பர்லையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் 2014 அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவிக்கு ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள்லையும் டிவிலையும் நியூஸ் டிபேட்டுகள்லையும் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை, இவன் அவனை கொண்டுட்டான், அதாவது மாட்டுக்கறியை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்து குரூப்ஸ்லாம் சேர்ந்து முஸ்லீம் மனுஷனை வந்து அடித்து கொண்டுட்டாங்க, அங்கங்கே கற்பழிப்பு, தலித் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறைகள், அப்படி செய்திகள் தான் இந்திய அளவில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வருது. அதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தாரு, வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார், வெளிநாடுகளில் போய் காங்கிரஸ் தான் இந்தியாவுக்கு எடுத்துருச்சு அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தார். உள்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் ட்ரெயினை கொடியசைச்சு திறந்து வச்சார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர்னா யாரு, ஹெல்த் மினிஸ்டர்னா யாரு, பொருளாதாரத்துக்கு மினிஸ்டர் யாரு, காமர்ஸுக்கு யாரு, இந்த கப்பல் துறைக்கு யாரு அப்படிங்கிறதே வெளியே தெரியாது. ஆனால் யூபிஏ ஆட்சி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்டர் மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருப்பாரே தவிர அந்தந்த அமைச்சரவையில் அந்தந்த அமைச்சர்கள் சிறந்து விளங்குவாங்க, அவர்கள் பொதுமக்களோட இணக்கமாக இருப்பாங்க, பத்திரிகையாளர்களுக்கு கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார், பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டார், அமைச்சரவையும் கூட்ட மாட்டார், தான் தான் எல்லாத்துக்குமே காரணம், தான் தான் எல்லா அமைச்சர்களுக்கும் எல்லாம் அமைச்சர் அப்படிங்கிறத வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நரேந்திர மோடி ஃபோட்டோ தான் இருக்கும், அவர்கள் தான் பெருசாக பேசப்படுவார். அதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பருப்பு என்ன கிலோ விற்குது, அன்னைக்கு எவ்வளோ வித்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 103 ரூபா வித்துச்சு அப்படின்னா 2014 காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு வித்துச்சு. அன்னைக்கு இவர் இப்போ தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னார், 2014 முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரோல் விலையை வந்து 50 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். இந்திய ரூபாய் டாலருக்கு நிகரான மதிப்பை வந்து 50 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார். இன்னைக்கு பெட்ரோலுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 103 ரூபா, டீசல் வந்து அன்னைக்கு 40 ரூபாய்க்கு இருந்துச்சு, 50 ரூபாய்க்கு உள்ளதாக இருந்துச்சு, இன்றைக்கி டீசலோட விலை 90 ரூபாய் 93 ரூபாய்க்கு விற்கிது. சமையல் எரிவாயுவோட விலை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 450 ரூபாய் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 450 ரூபாய்க்கே அவங்க மானியம் கொடுத்தாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா
1110 ரூபா சிலிண்டர் வருது. அந்த சிலிண்டர் டெலிவரி பண்ற வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு குறைஞ்சது 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்கிறாப்புல. அந்த 30 ரூபாயை 50 ரூபாயை யார் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் துறைக்கு அமைச்சராக இருக்கிறப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி அதிமுக காரங்க எல்லாமே 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து ட்ரால் பண்ணாங்க இல்லையா. இப்போ இந்த 50 ரூபா 30 ரூபா சிலிண்டருக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களே, அப்போ இதை யாரை மோடி அவர்களை விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே கேட்டாங்க. ஸோ சிலிண்டர் விலை 450 ரூபாய் இருந்துச்சு. அந்த 450 ரூபாய்க்கும் காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் அரசு வந்து மானியம் கொடுத்துச்சு. இன்னைக்கு 1110 ரூபா இருக்கு. இதுக்கு மானியத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ரயில்வேல முதியோர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையையும் நிப்பாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த அரசு வந்து இரக்கமற்று நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பெருசா பேசுறாரு, முந்தைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா மொபைல் டேட்டா வந்து 1 GB தான் கிடைச்சிருக்கும், நாங்கள் இன்னைக்கு 20 GB கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அந்த 20 GB ஒவ்வொரு நேரமும் திங்க முடியுமா, வயிறு நிறையுமா, பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முந்தைய ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியில் இருந்தாங்கன்னா 1 லிட்டர் பால் வந்து 300 ரூபாய் அடிக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 லிட்டர் பால் வந்து 20 ரூபா கிட்டக்க தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா 1 லிட்டர் பால் விற்குது. 1 லிட்டர் எண்ணெய், கடலெண்ணெயா இருக்கட்டும், இல்ல பாம் ஆயிலா இருக்கட்டும், இல்ல சன்ஃபிளவர் ஆயிலா இருக்கட்டும், இல்ல நல்லெண்ணெயா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா 100%-200% வந்து விலை வந்து அப்படியே உயர்ந்திருக்கு. 1 லிட்டர் எண்ணெய் 70 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இன்னைக்கு 200 ரூபா விற்குது 1 லிட்டர் எண்ணெய். உளுந்து 1 கிலோ வந்து 40 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குறவங்க இன்னைக்கு 1 கிலோ 150 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா காய்கறியோட விலை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 1 கிலோ 22 ரூபா, நவீன தக்காளி வந்து 1 கிலோ 170 ரூபா, உருளைக்கிழங்கு 30 ரூபா, சின்ன வெங்காயம் 1 கிலோ 100 ரூபா, கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு வெண்டைக்காய் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டே போனீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 ரூபா 50 ரூபா 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு அந்த அளவுக்கு விலைவாசிகள் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த காய்கறிகள் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைப்பட்டியல் அப்படியே 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது, எல்லாமே பாதிக்கு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசிக்கு மிக முக்கிய காரணியாக இருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை தான். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பெட்ரோல் டீசல் தான் பயன்படும். அதாவது பெட்ரோல் டீசல் மீதான வரியை இவங்க உயர்த்த உயர்த்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரும் அப்படிங்கிற பேசிக் பொருளாதாரம் கூட நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடையாது. நாங்கள் 20 GB கொடுக்குறோன்னு பெருமையாக பீத்திக்கிறாங்க இல்லையா, 2014 முன்னாடி ஆர் ராசா அவர்கள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தப்போ எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா, அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்தாங்க, அன்லிமிட்டட் ஃபோன் கால் ஃப்ரீ கொடுத்தாங்க, அன்லிமிட்டட் மெசேஜ் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மாதம் மாதம் வாடகை கட்டினா தான் இன்கமிங் காலே வரும். நீங்கள் 30 ரூபாயோ இல்லை 179 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ ரீசார்ஜ் பண்ணலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் காலும் கட் ஆயிரும். ஸோ நீங்கள் காசு கட்டினாதான், நீ பேசுங்க பேசாமல் போங்க, காசு கட்டினாதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்கமிங் காலே வரும் அப்படிங்கிற அளவுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருமே மாதம் மாதம் குறைஞ்சது 30-100 ரூபா வந்து ஃபோன் ப்ரைவேட் ஃபோன் கம்பெனிகளுக்கு அழுதே ஆகணும். இதில் நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ரீசார்ஜ் பண்ணணும், இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணணும். UPA 2 அதாவது ஆர் ராசா அவர்கள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 பைசாக்கெல்லாம் ஃபோன் பேசின வரலாறு உண்டு. 1 ரூபாய்க்குலாம் பேக்கேஜ் இருந்துச்சு, 5 ரூபாய்க்கு பேக்கேஜ் இருந்துச்சு, 10 ரூபாய்க்கு பேக்கேஜ் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மினிமம் ரீசார்ஜே 30 ரூபா. அன்னைக்கு வந்து 10 ரூபா இதெல்லாம் இருக்கும், ஸ்க்ராட்ச் பண்ணி ரீசார்ஜ் பண்ண காலங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியுமா, இல்லை யாரோ எழுதி கொடுக்கறத அப்படியே வாந்தி எடுக்கிறாரா அப்படின்னு தெரியலை. ஆனால் பொதுமக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருமே டெய்லி சாப்பிட்றாங்க, யாருமே டேட்டாவை சாப்பிட்றதில்ல, காய்கறிகளும் சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தெரியும் டெய்லி வந்து என்ன மாதிரியான துன்பங்களை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் போடுறப்ப அவங்க சந்தோஷமாக நிச்சயமாக போட மாட்டாங்க. ஏன்னா தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் 50% மேலே வந்து வரியாகவே கவர்மெண்ட்டுக்கு செலுத்துகிறாங்க. இவ்வளவு வருமானங்களை வரி மூலமாக எடுக்கிற ஒன்றிய அரசு நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. வாராக்கடன்களை தள்ளுபடி பண்ணதும் மோடி அவர்களுடைய நண்பர்களை வந்து பணக்காரர்களை ஆக்குனது தான் மிச்சம். 2020 காலகட்டத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய பில்லினர்ஸ் பெரும் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை வந்து 40-45 இருந்துச்சுன்னா இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா 150 மேலே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க, மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட இந்திய நாட்டில்
60% மேலான மக்கள், கிட்டத்தட்ட 70% மேலான இந்திய மக்கள் வந்து வறுமைக்கு நேராக தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாரத் ஜோடா யாத்திரை அப்போ பொதுமக்களோட பொதுமக்களாக நடந்து போனார், சில சிறு குறு தொழிலாளர்கள் கூட இன்டராக்ட் பண்ணார். அவர்கள்கிட்ட அவர்கள் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராப்பகலாம் நாங்கள் உழைக்கிறோம், மிக கடினமாக உழைக்கிறோம், ஆனால் நாங்கள் சம்பாதிக்கிறதோ கொஞ்சமாக தான் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியத்தையுமே விலைவாசி உயர்வு அப்படிங்கிறதுனால சாப்பாட்டுக்கே வந்து அதிகப்படியான பணங்கள் செலவிடப்படுது, பெட்ரோலுக்கு அதிகமான செலவிடப்படுது, எங்களால் சேமித்து வைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அந்த தொழிலாளர்கள்லாம் தெரிவித்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கூட அதை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் சமூக வலைதளங்களையும் பகிர்ந்தார். ஸோ மோடி அவர்களுக்கு ஒரு ஒன்றுமே இந்திய நாட்டில் நடக்கிறதே தெரியலை, அவர் வந்து ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்காரு, அவர் எழுதி கொடுக்கறத பேசுறாரு அப்படிங்கிறது இது மூலமாக உறுதியாகிறது. பொதுமக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. 2024 தேர்தலில் வந்து மிகப்பெரிய பாடத்தை பாஜக அரசுக்கும் மோடி அவர்களுக்கும் புகட்டுவார்கள் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, மனப்பான்மை அப்படி தான் இருக்குன்னு நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி.